தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களை உரையாற்ற, ரத்தின சுரங்கமாக உரையாற்ற வேண்டுகோள் வைக்கிறோம். தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தின் சார்பில் ஏழு தமிழர் இஸ்லாமிய சிறைவாசிகள், அரசியல் சிறைவாசிகள் உள்ளிட்ட அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாநாட்டினுடைய தலைவர் தமிழ்மண் தன்னுரிமை இயக்கத்தினுடைய நெறியாளர் மரியாதைக்குரிய ஐயா ஜெயராமன் அவர்களை, இறுதி அமர்வினுடைய தலைவர்களை, கருத்துரையாற்ற வகையில் இருக்கக்கூடிய ஜனநாயக சிந்தைகளை, இங்கே திரளாக இளமான உறவு, இந்த மாநாட்டில் என்னோடு கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாநில புகைப்படம் செயலாளர் தலைவர் தரப்பில், தஞ்சை மாவட்ட செயலாளர் பாரதி தரப்பில், திருவாரூர் மாவட்ட செயலாளர் தம்பி முல்லை தரப்பில், அனைவரும் நான் சார்ந்திருக்கிற தமிழ் புலிகள் கட்சியின் சார்பில் நெஞ்சார்ந்த மாலை வணக்கத்தினை கொண்டாடி கொண்டிருக்கிறேன். தோழர்களே, ஏழு தமிழர்கள், அரசியல் சிறைவாசிகள், இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட பத்தாண்டுகளுக்கு மேலாக சிறையிலே வாழக்கூடிய சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்கின்ற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஏறத்தாழ ஒரு நாள் முழுவதும் இந்த மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காலையில் இருந்து இந்த அமர்விலே கலந்து கொண்டு பேசிய தலைவர்கள் சட்டத்தின் அடிப்படையிலே விடுவிப்பதற்கான நியாயத்தை இங்கே விளக்கியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற தீர்மானத்தை விளக்கி பேசியிருக்கிறார்கள். மனித உரிமை மீறல் தொடர்பான செய்திகளை இங்கே பங்கிட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு பல்கலைக்கழகத்திலே நடத்தப்படுகிற பாடங்களைப் போல இந்த சிறைவாசிகளுடைய விடுதலையை மிக தெளிவாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். எனவே இந்த கோரிக்கை தமிழ்மன் தன்னுரிமை இயக்கத்தினுடைய நிலைப்பாடு. தமிழர்கள்
பயங்கரவாதத்தையும் திரும்ப திரும்ப சொல்லி இந்த விடுதலையை தள்ளி போடுகிற முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார். எனக்கு முன்னால் பேசிய தலைவர்கள் பல உதாரணங்களை சொன்னார். பிஜேபி ஆளுகிற இந்துத்துவ சக்திகள் ஆளுகிற மாநிலங்களிலே இந்த சட்டத்தை பயன்படுத்தி பிஜேபி சார்ந்த சங் பரிவார இயக்கங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் அந்தந்த மாநில அரசுகள் விடுவித்திருக்கிறார்கள். விடுவித்ததையும் தாண்டி அவர்களுக்கு பதவியும் வழங்கி கௌரவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். எனவே பிஜேபி சங் பரிவார கும்பல்கள் எந்த மதத்தை முன்னிறுத்தி செயல்படுகிறவர்களை விடுவிக்கிறார்களோ அதற்கு நேரடியாக தமிழகத்திலே இஸ்லாமிய சிறைவாசிகளை கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலேயே இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் மிக தெளிவாக உணர்ந்திருக்கிறார்கள். யார் மதத்தை வைத்து அரசியல் செய்கிறார்கள், மதத்தையும் தாண்டி பிணத்தை வைத்து கூட அரசியல் செய்ய தயாராக இருப்பார்கள் இந்த சங்கரிவார கும்பல்கள் என்பதை மிக தெளிவாக இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தை சார்ந்த தனியார் பள்ளியிலே படித்த தங்கை லாவணியா கொலை அந்த இறப்பு என்பது முழுக்க முழுக்க ஒரு மத ரீதியான அரசியலை பிஜேபி முன்னிறுத்துகிறது என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கை லாவண்யாவுடைய இறப்பிலே மதமாற்றம் நடந்திருக்கிறது, மதமாற்ற கட்டாயம் நடந்ததால் தான் லாவண்யா மரணித்து விட்டார் என்று சொல்லி சங் பரிவார கும்பல்கள் மிக கொடூரமான ஒரு பின அரசியலை தமிழ்நாட்டிலே முன்னிறுத்திருக்கிறார்கள். ஆனால் பின்னாளிலே அண்ணாமலை அவர்கள் இறப்பதற்கு முன்பாகவே ஒரு காணொலியை தயார் செய்து வைத்துவிட்டு இறந்த பிறகு அந்த காணொலியை வெளியிட்டதும் முழுமையான காணொலியை வெளியிடாமல் அவர்களுக்கு தேவையான அந்த வார்த்தைகளை மட்டுமே வெளியிலே பதிவு செய்ததும் இன்றைக்கு வெளியே வந்திருக்கிறது. தங்கை லாவண்யாவுடைய முழு பதிவு வந்த பிறகு அந்த இறப்பிலே எந்த விதமான மதமாற்ற நிகழ்வுகளும் நடக்கவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. ஆனாலும் கூட இந்த சங் பரிவார சக்திகள் லாவண்யாவுடைய பிணத்திலே மத அரசியல் செய்யக்கூடிய ஒரு இழிவான அரசியலை, தமிழ்நாட்டிலே ஒரு பிற்போக்கான அரசியலை பிஜேபி முன்னிறுத்திக் கொண்டே இருக்கிறது. இதை நன்கு தமிழ்நாட்டு மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மேலும் பிஜேபி வலு சேர்ப்பதற்காக இன்றைக்கு வெளி மாநிலத்தை சார்ந்த ஒரு குழுவை நியமித்து இந்த கோரிக்கைகளை அதே நேரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் எண்ணற்ற பிரச்சனைகளை தலையிட்டு நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையிலே இந்த மாநாட்டின் வாயிலாக எழுவரை விடுதலை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு அரசியல் கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு இஸ்லாமிய சிறைவாசிகளை விடுவிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதோடு லாவண்யாவுடைய அந்த மரணத்தை பின அரசியல் செய்கிற மத அரசியல் செய்கிற அண்ணாமலை போன்ற சங் பரிவார்களை கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை வைத்தால் கூட என்ன தவறு இருக்க முடியும் என்று நான் தமிழ் மொழிகள் கட்சியின் சார்பில் கேட்க விரும்புகிறேன். எனவே இந்த இழி செயலை செய்கிறேன். பிஜேபி சார்ந்தவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்ததோடு மட்டுமல்ல அந்த பிற மாநிலங்களில் இருந்து வரக்கூடிய பிஜேபி குழுவை தமிழ்நாட்டிலே நுழைய விடக்கூடாது என்பதை எச்சரிக்கை விடுத்து ஒருவேளை லாவண்யாவுடைய அந்த இறப்பிலே அரசியல் செய்ய முயற்சித்தால் அதை தடுப்பதற்கும் இங்கே தமிழ் மண் தன்னுரிமை இயக்கம் தமிழ் புலிகள் கட்சி போன்ற ஜனநாயக சக்திகளை அணி திரட்ட வேண்டிய கடமை நமக்கு என்று சொல்லி காலத்தின் அருமை கருதி தமிழ் மண் தன்னுரிமை இயக்கம் எடுத்திருக்க இந்த கோரிக்கை மாநாடு மனித உரிமை மாநாடு இந்த மாநாட்டிலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் வெற்றியடைய வாழ்த்து சொல்லி தமிழ் மண் தன்னுரிமை இயக்கம் எடுக்கிற அத்துறை ஜனநாயக நிகழ்ச்சிகளிலும் அத்துறை ஜனநாயக போராட்டங்களிலும் தமிழ் புலிகள் கட்சி தன்னை இணைத்துக் கொள்ளும் என்று சொல்லி நன்றி பாராட்டு விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். எங்களுடைய கோரிக்கைக்கு இணங்க மிக சிறப்பான செறிவான ஒரு உரையை ஆற்றி முடித்திருக்கக்கூடிய தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் நாகை திருவள்ளுவர் அவர்களை
தமிழ்நாடு தன்னுரிமை இயக்கம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறது. அடுத்து